அழைக்கிறான் மாதவன். என் பேர் தாக்ஷாயினி. இந்த மார்னிங் பிரம்ம முகூர்த்தம் கிளாஸ் வந்து நான் ஃபர்ஸ்ட் பேட்ச் அட்டன் பண்ணியிருந்தேன். திருமாரணையா தான் எடுத்திருந்தாங்க. எனக்கு அது வந்து ரொம்ப வெரி யூஸ்ஃபுல். அந்த டைம்ல வந்து ரொம்ப ஒரு மாதிரி பதட்டம் டென்ஷன் அந்த மாதிரிலாம் இருந்துச்சு. பட் வந்து நான் வந்து ஒரு தேடலில் இருக்கும்போது யூடியூப்ல மூலியமா நான் அவங்களோட சர்ச் பண்ணி அதில் நான் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தேன். நம்ம வீட்டிலேருந்து ஜூம்ல தானே அட்டன் பண்ண போறோம், என்ன அளவுக்கு நமக்கு ரிசல்ட் கிடைக்கும் அப்படின்னு தான் நினச்சி நான் அந்த கிளாஸை நான் ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சேன். ஃபர்ஸ்ட் டேவே எனக்கு வந்து அவங்க கூட ரொம்ப வந்து ஒரு கனெக்ஷன் கிடைச்சிச்சு. ஸோ இன்னர் கனெக்ஷன், அதேமாதிரி டிவைன் கனெக்ஷன், எல்லாத்தோட எனக்கு வந்துட்டு ஒரு பாசிட்டிவா என்னோட மைண்டும் சரி, என்னோட பாடியும் சரி, என்னை சுத்தி இருக்கிறவங்களையும் சரி, அதனால வந்து அந்த பாசிட்டிவா கோப்ப பண்ணி கொண்டு போறதுக்கான எல்லா சூட்சமும் எனக்கு அந்த மார்னிங் அந்த 4 to 5 பிரம்ம முகூர்த்த கிளாஸ்ல கிடைச்சிச்சு. அதுக்கு ரொம்ப வந்து நான் தேங்க்ஸ் சொல்லிக்கிறது வந்து பாத்தீங்கன்னா திருமணனுக்கு தான். நிறைய சேஞ்சஸ் ஒன்றும் இல்லை, எல்லா லெவல்லையும், அதாவது ஃபினான்ஷியலியும் ஃபிசிக்கலியும் அண்ட் வந்து மென்டலியும் நான் நிறைய சேஞ்சஸ் கிடச்சிச்சு எனக்கு. அதாவது எல்லாருக்கூடையும் எனக்கு கனெக்ட் ஆக முடிஞ்சிச்சு. அவங்க வந்து பார்க்கறதுக்கு எனக்கு சின்ன குரு, உண்மையான ஒரு குருவாக என்னால் ஏற்றுக்க முடிஞ்சிச்சு. எல்லோருக்கும் வணக்கம். நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை பற்றியும், இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போவதால் கர்ம வினைகள் அழியுமா அப்படின்றத பற்றிலாம் தான் இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நினைத்தாலே முக்தி அப்படின்னு சொல்லப்படுறதுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, எப்படிங்க ஒரு முறை திருவண்ணாமலை பற்றி நினைச்சாலே முக்தி அப்படின்னா எல்லாருமே இந்த முக்தி நிலையை அடைஞ்சிட்டு போயிடலாமே, இதுக்கு என்ன தனி சிறப்பு அப்படின்னு சொல்லி கேட்டேன்னா, நினைத்தாலே முக்தி அப்படின்றது ஒரு வாட்டி நினைக்கிறதால முக்தி கிடையாது. எந்த நேரமும் அந்த இறை சிந்தனையில் அண்ணாமலையார் அண்ணாமலையார் அண்ணாமலையார்னு சொல்லி நீங்கள் முழுவதுமாக இருந்தீங்க அப்படின்னா வேற எந்த ஒரு விஷயமும் பண்ண வேண்டாம், நீங்கள் எந்த ஒரு யோக பயிற்சியும் பண்ண வேண்டாம், நினைத்து இருந்தாலே போதும். யாரை இறைவனை நினைத்து இருந்தாலே போதும் உங்களுக்கு முக்தி அப்படின்றதுக்காக தான் நினைத்தாலே முக்தி தரும் திருவண்ணாமலை அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. அப்போ இந்த திருவண்ணாமலை கிரிவலம் போவதால கரும வினைகள் அழியுமா அப்படின்னு சொல்லி கேட்டோம்னா நிச்சயமாக அழியும் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போ ரமண மகரிஷி ஐயாவிலிருந்து பல சித்தர்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, கிரிவலம் போகக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அதை வந்து ரமண மகரிஷி ஐயா வந்து ரொம்ப வலியுறுத்தி சொல்கிறாரு, கிரிவலம் போங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். கிரிவலம் போவதால ஒரு மனிதனோட வாழ்க்கை முழுவதுமாக மாறும் அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. எனக்கு இது கிடைக்குமா எனக்கு அது கிடைக்குமா அப்படின்லாம் கேட்டிங்கன்னா நிச்சயமாக அது மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. கிரிவலம் போகும்போது மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. எப்படி மாறும், அந்த நாளில் நான் கிரிவலம் போகும்போது எப்படி மாறும் அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, பொதுவாக நம்ம இந்த கிரிவலம் அப்படின்னு சொல்லக்கூடியது எல்லா நாட்களையும் நடப்பாங்க. ஆனால் அதிகமாக நம்ம கான்சன்ட்ரேட் பண்ணக்கூடியது பௌர்ணமி கிரிவலத்தை தான் அதிகமாக கான்சன்ட்ரேட் பண்ணுவோம். ஏன் இந்த பௌர்ணமி கிரிவலம் அவ்வளோ சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, இந்த பௌர்ணமி அப்படின்னு சொல்லும்போது சித்தர்களுக்கும் பௌர்ணமிக்கும் மிகப்பெரிய தொடர்பு உண்டு. அந்த முழு நிலவாக மிக வெளிச்சமாக இருக்கக்கூடிய அந்த நாள் அன்று மிகப்பெரிய அந்த சக்தி அந்த ஆற்றல் இந்த பூமியில் அதிகமாக இருக்குது அப்படின்றதுனால அந்த நாட்டில் தான் வந்து சித்தர்களும் சரி மகான்களும் சரி மிகப்பெரிய முனிவர்கள் ரிஷிகள் யோகிகள் இவங்க எல்லாமே சூட்சமத்தன்மையில் கிரிவல பாதையில் கிரிவலம் வருவாங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்படுது. அப்போது அந்த நாளில் நம்ம போகும்போது பல சித்தர்களோட ப்ரசன்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு இருக்குது. பல சித்தர்களோட கண்ணில் நம்ம படுவோம், நம்மளோட கர்ம வினைகள் அவங்களுக்கு தெரியும் போது இந்த மாதிரியான நிலையில் இருக்கிறான். ஸோ இவனுக்கு வந்து ஏதாவது ஒரு விஷயத்தை நம்ம பண்ணணும் அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு ஒரு ஆசை இருந்துச்சு அப்படின்னா அவங்களுக்கு அது பண்ணணும்னு தோணுச்சுன்னா உங்கள்கிட்ட பண்ணிடுவாங்க. அதுதான் முழு சரணாகதி நிலை. நீங்கள் முழுவதுமாக ஒருத்தர் மேலே நீங்கள் நம்பிட்டீங்க, சித்தர்களை நீங்கள் நம்பிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக அவங்க உங்களை அந்த இடத்துல இருந்து காப்பாற்றி கை கொடுத்து தூக்குவாங்க. அந்த கர்ம வினையிலேருந்து உங்களை காப்பாற்றி கை கொடுத்து தூக்குவாங்கன்றதுனால தான் அந்த டைமில் நீங்கள் கிரிவலம் போகக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிங்க அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டது. அதுவும் இந்த முழு நிலவு கூட எதை சம்மந்தப்படுத்தி சொல்லுவாங்க அப்படின்னா, பொதுவாக நிலவு அப்படின்னாலே சந்திரன் அப்படின்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா. ஸோ இந்த சந்திரன் ஜாதகத்துக்கு எதற்கு அதிபதி அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா மனதிற்கும் உடலுக்கும் அதிபதி. அப்போ அந்த முழு நிலவில் நீங்கள் போகும்போது பௌர்ணமி காலங்களப்போ நீங்கள் கிரிவலம் போகும்போது என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, இந்த சந்திரன் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும். சந்திரன்னா என்ன, புத்தி மனம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அப்போ அந்த மனம் சரியில்லாததுனால தான் நம்ம இஷ்டத்துக்கு எதுவோ செஞ்சிட்ருக்கோம். அந்த மனம் அந்த புத்தி கூர்மை ஏற்பட்டுருச்சு அப்படின்னா நல்ல முறையில் நம்ம வழி நடந்து போகிறதுக்கு நிச்சயமாக வாய்ப்பு இருக்கும், நல்லபடியாக தான் நம்ம போவோம். அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்த உடல் அமைப்புக்கும் காரணம் எது அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா, உடல் ஆரோக்கியத்துக்கும் காரணம் எதுன்னு சொல்லி பார்த்தோன்னா சந்திரன் தான். ஸோ நம்ம அந்த சந்திரன் நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகும்போது உடல் ஆரோக்கியமும் மேம்படும். அப்போ மனமும் நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகி உடலும் நல்ல முறையில் ஆக்டிவேட் ஆகுதுன்ற பட்சத்தில் நிச்சயமாக நம்மளோட வாழ்க்கை சிறப்பாக போக ஆரம்பிக்கும். பல புதிய சிந்தனைகள் உங்களுக்கு அங்கே உருவாகும். அப்போ அதை நீங்கள் பயணம் பண்ணி போனீங்கன்னா சிறப்பாக இருக்கும். அதனால தான் சில பேர் கேட்பாங்க, நான் தெரிஞ்சு பண்ணுறேன்னா தெரியாமல் பண்ணுறேனான்லாம் தெரியல, ஏதோ நான் போகிறேன் அவ்வளோதான், எனக்கு அது நடக்குமா நடக்காதான்லாம் தெரியல அப்படின்னா இப்படி தான் போகணும்.
எனக்கு இந்த கிரிவலம் போனால் அது நடக்கும், எனக்கு கிரிவலம் போனால் இது நடக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் ஏதோ ஒரு எண்ணத்தில் நீங்கள் போய்கிட்டே இருக்கிறீங்க அப்படின்னா அது மேலே மட்டும்தான் கவனம் இருக்கும். நீங்கள் இறைவன் மேலே நீங்கள் வைக்க மாட்டீங்க. நான் வரேன், எனக்கு எது கொடுக்கணும்னு இருக்கோ இறைவன் கொடுக்கட்டும் அப்படின்ற மனநிலையில் நீங்கள் வந்துட்டீங்க அப்படின்னா உங்களோட லைஃப் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடும், பெரிய லெவலில் மாற்றத்திற்குரியதாக ஆயிடும். உங்களோட மொத்த கர்ம வினைகளும் அழியுமா அப்படின்னா நிச்சயமாக அழியும். எப்போ அழியும், எப்போ இறைவனோட பார்வை உங்கள் மேலே படுதோ அப்போ அழியும். இதைதான் அருணகிரிநாத சுவாமிகள் என்ன சொல்கிறார் அப்படின்னா, அவன் கால்பட்டு அழிந்தது இங்கு என் தலைமேல் ஐயன் கையெழுத்தே அப்படின்னு சொல்லி சொல்றாரு. என்ன காரணம், முருகப்பெருமான அவர் சொல்றாரு நிச்சயமாக கர்ம வினைகள் அழியும். எப்போ அழியும் அப்படின்னா அவனோட அந்த கால் என் மேல பட்டுச்சு அப்பதான் அழிஞ்சுது. அந்த மாதிரி எப்போ இறைவனோட கால் உங்க மேல படுதோ, எப்போ அவரோட பார்வை உங்க மேல படுதோ, நிச்சயமாக அந்த கர்ம வினைகள் அழியும். அப்போ இந்த சித்தர்களும் இறைவனுடன் இரண்டரை கலந்தவங்க தான் அப்படின்ற பட்சத்தில், அவங்களும் இறைவனாக தான் இருக்கிறாங்கன்ற பட்சத்தில், நீங்கள் இந்த சரணாகதி நிலை அடைஞ்சிட்டிங்க அப்படின்னா இந்த சித்தர்கள் உங்களை நிச்சயமாக கை கொடுத்து தூக்கிடுவாங்க, கர்ம வினைகளை உங்களுக்கு எடுத்துருவாங்க. அப்படின்ற பட்சத்தில் உங்களுக்கு ஈஸியாக லைஃப் மூவ் ஆகி போய்கிட்டே இருக்கும். அதை விட என்ன ஒரு சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோன்னா பஞ்சபூத ஸ்தலங்கள்னு சொல்லி சொல்லுவோம். அந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நெருப்பு தத்துவமாக சொல்லக்கூடியது எது அப்படின்னா திருவண்ணாமலை தான். இந்த பஞ்சபூத ஸ்தலங்கள்ல நெருப்பு தத்துவமாக இருக்கிறதுனாலதான் அண்ணாமலை தீபம் சொல்லி நம்ம தீபம் ஏற்றுறோம். நெருப்பு தத்துவத்துல நம்ம சுத்தி வரும்போது, கிரிவலம் சுத்தி வரும்போது நம்மளோட அந்த கர்ம வினைகள் அழியும். இதே தான் நம்ம வந்து யோகத்திலையும் பண்றோம். என்ன பண்ணுவோம், யோகம் பண்ணும்போது உள்ள உடம்புக்குள்ள ஒரு சுத்த உஷ்ணம் ஃபார்ம் ஆகுது. அந்த சுத்த உஷ்ணத்தாலதான் இந்த கர்ம வினைகள் அழியுது அப்படின் போது அதே ஒரு விஷயம் தான் அங்கேயும் நடக்குது. அப்போ அங்க நெருப்பு தத்துவத்துல இருக்கக்கூடியதுனால நம்ம அந்த நெருப்பை சுத்தி வரும்போது நம்மளோட கர்ம வினைகள் அழியுது. இதை தான் வந்து திருவண்ணாமலை கிரிவலம் போகும்போது கர்ம வினைகள் அழியும் சொல்றதுக்கான காரணம். அப்போ அதே மாதிரிதான் வந்து பாத்தீங்கன்னா சூரிய குடும்பத்துல வந்து சூரியனை தலைமையாக வைத்து எல்லா கோள்களும் சுத்தி வருது, அந்த நெருப்பை தான் வந்து எல்லா கோள்களும் சுத்தி வருது. அப்போ அதே மாதிரி தான் இந்த கோள்கள் எப்படி சுத்தி வருதோ அதே மாதிரி நம்மளும் அந்த கிரிவலத்தை சுத்தி வரணும். வலதுபுறமாக நம்ம சுத்தி வந்து அந்த கிரிவலத்தை வந்து கம்ப்ளீட் பண்ணணும். அப்ப அந்த கிரிவலம் நான் தெரிஞ்சுதான் பண்றேனா தெரியாம பண்றேன்னா அப்படின்னா யார் தொட்டாலும் அந்த நெருப்பு சுடும் அப்படின்ற பட்சத்துல நீங்க முழுமையாக இறைவன் மீதான சிந்தனையிலே நீங்க போகும்போது, எப்படி திருவாசகம் பாடிட்டு நீங்க போகலாம், இறை சிந்தனையில அவரை பத்தி நினைச்சுக்கிட்டு இல்ல ஏதோ ஒரு அந்த மாதிரியான பாடல் நீங்க கேட்டுட்டு போகலாம், இல்ல நீங்க அந்த பிரசன்ட்ல நீங்க இருந்து நடந்து போகலாம். இப்ப நான் நடந்துட்டு இருக்கிறேன்றதுல ஒரு தெளிவோட நீங்க நடந்து போனீங்க அப்படின்னா எல்லாமே அங்க சிறப்பாக தான் நடக்கும். அப்ப அந்த கிரிவலம் போவதால பல பேருக்கு பல விதமான மாற்றங்கள் நிச்சயமாக. நம்ம கிரிவலத்தை பத்தி சொல்லி பல பேர் போய் அவங்களோட வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை அப்படின்றவங்களாம் பெரிய லெவல்ல உயர்ந்திருக்காங்க. காரணம் என்னன்னா அவங்களோட கர்ம வினைகள் அழிய ஆரம்பிக்கும். அழிய ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு என்னென்ன தேவையோ இறைவன் அனைத்தையும் எல்லாத்தையுமே எடுத்து கொடுத்துடுறாரு. இப்ப நீங்க வந்து பாத்துக்கிட்டீங்கன்னா அந்த கிரிவல பாதையில கிரிவல நேரத்தப்ப பௌர்ணமி அப்போ அவ்வளவு கூட்டம் இருக்கும். ஏன் அவ்வளவு கூட்டம் இருந்து வருது, எங்கெங்க இருந்தெல்லாம் வருவாங்கன்னு பாத்தீங்கன்னா கர்நாடகால இருந்து வருவாங்க, ஆந்திர பிரதேஷ்ல இருந்து வருவாங்க, தமிழ்நாட்டுல இருந்து வருவாங்க. அதிகமாக இந்த கர்நாடகா அந்த ஆந்திர பிரதேஷ்ல இருந்து தான் வருவாங்க. எதுக்கு இவங்கலாம் இவ்வளவு கூட்டம் வருது அப்படின்னா ஏதோ ஒரு விஷயம் அவங்களுக்கு நடக்கிறதுனாலதானே இவ்வளவு கூட்டம் வருது. ஃபர்ஸ்ட் எல்லாம் கிரிவலத்துல இவ்வளவு கூட்டம் இல்லை. அப்போ இது நடந்து 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 ஒரு ஒருத்தரும் போய் எனக்கு கிரிவலம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு இப்படி இருக்கு, கிரிவலம் நடந்ததுக்கு அப்புறம் எனக்கு அப்படி இருக்கு அப்படின்னு சொல்லும் போது அவங்களுக்கு அந்த ஒரு ஒரு உந்துதல் ஏற்படுது. அந்த உந்துதலால் அவங்களும் போய் சுத்த ஆரம்பிக்கிறாங்க. அந்த கிரிவலம் சுத்த ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கும் ஒரு மாற்றம் நிகழ்றத பார்த்துட்டு நிச்சயமாக திரும்ப 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 அதை கடைபிடிக்க ஆரம்பிக்கிறாங்க. நீங்களும் உங்களோட வாழ்க்கையில கிரிவலம் சுத்தக்கூடிய ஒரு நல்ல ஒரு பழக்கத்தை நீங்க ஏற்படுத்திக்கிறீங்க. மாசத்துல ஒரு முறை பௌர்ணமி அப்ப நம்ம போயிட்டு வரப்போறோம். ஸோ இந்த ஒரு விஷயத்தை நீங்க பண்ணிட்டீங்கனாலே எவ்வளவு கஷ்டத்துல இருந்தாலும், பண கஷ்டமா, குடும்ப கஷ்டமா, உடல் ரீதியான கஷ்டமா, இல்ல மனம் கஷ்டமா, எந்த ஒரு கஷ்டத்துல இருந்தாலும் அந்த கிரிவலம் நீங்கள் சுத்தக்கூடிய ஒரு பலன் உங்களை மிகப்பெரிய லெவலில் உயர்த்தும் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோ வந்து நிறைவு செய்கிறேன். கர்ம வினைகள் அழியுமா அப்படின்னா அழியும் அப்படின்றதான் நிச்சயமாக உண்மை. அந்த நெருப்பு ஸ்தலம் அது நிச்சயமாக உங்களுக்கு அந்த கர்ம வினைகளை எடுத்து உங்களை நல்ல முறையில் முக்தி அப்படின்ன கூடிய அந்த வீடு பேரை உங்களை அடைய வைக்கும். ஸோ அந்த விஷயம் புரிஞ்சிருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். என்னதான் நம்ம குருமார்களை வழிபாட்டாலும் பெண் சக்தி அப்படின்றது வந்து ரொம்ப இங்க ஒரு அவசியமான ஒன்றா இருக்குது. அப்படி பார்க்கும்போது சித்தர்களே வந்து பல பெண் தெய்வ வழிபாடு பண்ணியிருக்காங்க. அந்த வகையில திதியை பிடித்தால் விதியை வெல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களோட ஜாதகப்படி உங்களுக்கு என்ன திதி வருது அப்படின்றத பார்த்து அதுக்கான திதி தேவதை என்ன அப்படின்னு நீங்க வழிபடும் போது நிச்சயமாக உங்களோட லைஃப்ல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது ஏற்படும். அப்படி நம்ம கொடுத்து பல பேருக்கு வந்து இன்னைக்கு வேலை கிடைக்காதவங்களுக்கு சிங்கப்பூர்ல டபுள் மடங்கா ட்ரிபிள் மடங்கெல்லாம் சேலரி கிடைச்சிருக்கு. அதே மாதிரி இன்னும் பல விஷயங்கள், வீடு விற்காதவங்களுக்கு வீடு வித்திருக்கு, இந்த மாதிரி பல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இதற்கான காரணமே என்ன அப்படின்னா அந்த பெண் தெய்வ வழிபாடு என்பது. அந்த பெண் தெய்வ வழிபாட்டை பத்தி நீங்க பார்த்து தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கீழே கொடுத்திருக்க வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கணும்.